பாட்டி வீட்டு போயிட்டு வரேன். சந்திரா இங்க வா. கோபமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நானா ஒரு மாதிரியா இருக்க? எல்லாம் நீங்க தான். எதையோ மனசுல வைத்துக்கொண்டு எப்ப பார்த்தாலும் பிரம்ம பிடிச்சாப்புல இருக்கிறது. கிட்ட வர கூட பயமா இருக்கு. என் மேல ஏதாவது ஆசை இருந்தால் தானே. சந்திரா நான் சொல்வதை காதில் வாங்கிக்கொள்ளாமல் கோபித்துக் கொள்கிறாயே. என் வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷம் உன்னை பார்த்த பிறகுதான் வந்தது. அதை நான் உன்னிடம் சொல்லும் போதெல்லாம் நான் வேடிக்கை செய்கிறேன், உன்னை ஏமாற்றுகிறேன் என்று நினைத்துக் கொள்கிறாய். சந்திரா எனக்கு உயிர் பிச்சு கொடுத்த உன்னையா நான் ஏமாற்றுவேன்? இதையாவது சொல்லுங்க, எதற்காக இந்த மாறு விஷம்? நீங்கள் யாருடைய வரவையோ அடிக்கடி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, அது யார்? உங்களை ஏன் இந்த திருடர் குகையில் போட்டு அடைத்தார்கள்? உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன விரோதம்? விரோதம்தான். நான் இருப்பது அவர்களுக்கு இடையூறாக இருந்தது. என்னை கொன்றுவிட பார்த்தார்கள். சந்திரா எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. ஆனால் நான் யார் என்பதை உன்னிடம் சொன்னால் எங்கே நீ என்னை? சந்திரா நான் இப்பொழுது எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கிறேன். நீ என்னுடன் இருப்பதனால் என் வாழ்க்கையே ஆனந்தமாயிருக்கிறது. அதை கெடுத்துக்கொள்ள எனக்கு இஷ்டமில்லை. ஆனால் நீ இதை மட்டும் உறுதியாக நம்பு, என் வாழ்வு, தாழ்வு, சுகம், துக்கம் எல்லாம் நீதான். எனக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் எந்த காலத்திலும் உன்னை மட்டும் விட்டு பிரிய மாட்டேன். இவ்வளவுதானா? எங்க சரி? சந்திராவை கூப்பிட வந்தேன். பரவாயில்ல, வரலாமே. இது வந்துட்டேன், ஒரே நிமிஷம். இப்போ நான் மாடிப்படியிலேயே இருக்கேன். இல்ல இல்ல, இது வந்துட்டேன். வழியில ஆள்களுக்கு இளநீர் வாங்கி கொடுத்தது 350 பணம்னு எழுதிக்க. எத்தனை நாள் எழுதுற? உன்னையும் ஒரு கணக்கு பிள்ளைன்னு அமைச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் எழுது. இன்னும் 500 உதைக்குது. யானைக்கு அல்வா வாங்கி போட்டது 200. என்ன முறைக்கிற? நான் சொல்றபடி எழுதுறியா இல்லையா? இல்லைன்னா உன் வேலையில இருந்து தொலைச்சு விடுவேன். யானைக்கு அல்வா வாங்கி போட்டது 200 ஆச்சா? புலி குட்டிக்கு புல்லு வாங்கி போட்டது 150. என்ன செய்யறது? மீனுக்கு சர்பத் வாங்கி கொடுத்ததுன்னு எழுதுமா? ஆளை பாரு ஆளை. யானைக்கு அல்வாவா, புலி குட்டிக்கு புல்லா. உங்க தலைக்கு மூளை வாங்கி வச்சதுன்னு எழுத. எனக்கு இப்படியாவது கணக்கு சரியா இருக்கு. அப்படியெல்லாம் அவனை எழுத முடியாது. இப்படியெல்லாம் கோவிச்சுக்காதே உமாத்தி. நிஜமா 500 செலவழிஞ்சிருக்கு. கணக்கு ஞாபகம் இல்ல. அப்ப ஞாபகம் மறதி செலவுன்னு எழுதட்டுமா? எழுதலாம், அப்புறம் என் கைய பிடிக்குமே. அதுக்கு நான் என்ன செய்வேன்? நான் சொல்றாப்புல எழுதுறியா இல்லையா? முடியாது. எழுத முடியாது.
கரடி. டேய் யாரா கரடி? நானா? இல்லங்க, கரடி உள்ள வந்துடுச்சு. என்னடா கரடி விடுற? நான் விடலங்க, அது தானா வந்துடுச்சு. கரடியா? நீ போய் நம்ம சிங்கம்புலி பழக்கிறவனை கூட்டிட்டு வா. मयकमें
நேத்திக்கு வந்த பொண்ணு என்னமா ஆடுது நீங்களே இருக்கல வருஷ கணக்குல நீங்களும் தான் இருக்கீங்க வருஷ கணக்குல எங்கே ஒரு குட்டி கர்ணமாவது போடுங்க பாப்போம் நேத்து வந்தது பொண்ணு இன்னைக்கு வந்தது ஆணு இத பத்தி பேச்சே காணோம் நான் என்ன ஆடலையா இல்ல அவள் என்னடா ஆடு மாதிரி முழிக்கிற ஒரு பெண் தப்பி ஓடும்படி அஜாக்கிரதையா இருந்ததற்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா மகாராஜா இந்த ஒரு தடவை மன்னித்து விடுங்கள் அவள் எங்கிருந்தாலும் தேடி பிடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன் அவள் இல்லாமல் இந்த அரண்மனைக்குள் காலடி வைக்க மாட்டேன் கேவலம் ஒரு பெண் உன்னை ஏமாற்றி விட்டாள் என்று சொல்ல உனக்கு வெட்கமா இல்ல ஒரு அபூர்வமான ரத்தனத்தை உன் கையில் நம்பி கொடுத்து அதை பார்த்துக்கொள் என்று சொன்னால் அதன் அருமை தெரியாம தொலைத்து விட்டு வந்து நிற்கிறாய் ஓடு எங்க இருந்தாலும் சரி அவளை தேடிக்கொண்டு வா உதவிக்கு காவலாளிகள் சிப்பாய்கள் யாரை வேண்டுமானால் கொண்டு போ அவள் இங்கு வந்தே தீர வேண்டும் போ Thank you.
Thank you.